மாலி சார் பாத்தீங்கன்னா நிற்கும் போது ஒரு குளிர் தண்டல் தான். 45 ஆண்டுகளுக்கு பிறகு பின்சிங்கம் படத்துல கலைஞருடைய பாடலும் எழுதப்பட்டிருக்கிறது, திரு பாரதிதாசன் பாடலும் எழுதப்பட்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை எடுப்பேன், இல்ல பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுப்பேன், ஒரே ஒரு சான்று. ஃபர்ஸ்ட் அது ஸ்கிரீனிங் ஆனவுடனே அவர் கலைஞர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எனக்குதான், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நான் பண்ண போறேன் சார். இப்போ பெண்சிங்கம் திரைப்படத்துல நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அதுல சில லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் காமனா அதுல வந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய நேம் சொல்கிறேன், நீங்கள் ஒன் லைன் டூ லைன் உங்களுக்கு என்ன நினைவு இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ராதாரவி சார், எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான அண்ணன். ஒய்ஜி மகேந்திரன் சார், என்னை புகழ்ந்த ஒரு சிறந்த நடிகர். விவேக் சார், ஒரு அற்புதமான கலைஞன், என் படத்தில் நடித்தது பெருமைக்குரிய விஷயம். மீரா ஜாஸ்மின், தேசிய விருது நாயகி, என் படத்தில் நடிக்கும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ண நல்ல சகோதரி. அந்த படத்தின் நாயகன் மறைந்த உதயகிரண், உதயகிரண் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கதாநாயகன், எனக்கு கிடைத்த வரம். ரிச்சர்ட் வந்து உண்மையிலேயே ஒரு அந்த படத்துடைய கலை வடிவமான ஒரு கலைஞன், எதிர்காலத்தில் நல்ல நாயகன் வருவார். அது இன்னொரு சீனியர் வாகை சந்திரசேகர் சார். வாகை சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நாயகன், கலைஞர், கலைஞருடைய அன்பு தம்பி, ஒரு அற்புதமான சிறந்த நடிகர், என்னுடைய அன்பு அண்ணன். ஜி கே ரித்தீஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிறந்த எம்பியாக இருப்பது மட்டுமல்ல ஒரு சிறந்த நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டு எங்கள் படத்தில் ஒரு வக்கீலாக வழக்கறிஞராக நடித்தார், அவருக்கு என்னுடைய தலை வணக்கம். அவர் இப்போது மறைஞ்சிட்டனால அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி, அவரோட அந்த நடித்த நாட்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? உண்மையாகவே வந்து அவருக்கு நிறைய வேலைகள் இருந்து கூட அந்த 2 நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 காட்சிகள் வந்து நடித்து கொடுத்தாரு. அந்த 4 ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, அப்புறம் எங்கள் உதவி இயக்குனர் நிறைய உதவி செஞ்சுருக்கிறார், அது செட்டில் வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு, செல்ஃபோனில் வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு. அதனால் அவருக்கு உதவி வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல நல்ல எண்ணம் படைத்த ஒரு நல்ல நடிகர். லாரன்ஸ் மாஸ்டர், லாரன்ஸ் வந்து தெரியும் ஒரு உலக புகழ்பெற்ற, ஒரு இந்திய புகழ்பெற்ற ஒரு நல்ல நடிகர், மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நடிகர், நல்ல இதயம் படைத்த நடிகர். ஏன்னா எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு அவர் வந்து தன்னுடைய செலவில் வந்து உதவி செஞ்சுருக்கிறார், அதனால் அவருக்கு ஒரு தலை வணக்கம். ரோகிணி மேடம், ரோகிணி மேடம் வந்து அந்த படத்தில் மட்டும் அம்மா இல்லை, எப்பவுமே எனக்கு அம்மா, ஏன்னா ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக ஒரு தாயாக அந்த படத்தில் எங்களோட கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரம்பா மேடம், ரம்பா மேடம் வந்து அவங்க திருமணம் ஆவதற்கு முன்பு இந்த படத்தில் நடித்தாங்க, ஒரு 4 தொடர்ந்து என் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயம் தான், அவங்களோட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நல்லா என்ன வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பாராட்டாகவே இருந்தது எனக்கு. இப்போது அந்த படத்தினுடைய ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி வச்சுருக்கீங்க, இன்னும் அந்த நினைவில் வச்சுருக்கீங்க? நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம படத்தில் நடிச்சிருந்தா கூட இவர்களுக்கு இவங்கெல்லாம் நான் ஒரு நடிகரை என் நெஞ்சுக்குள்ளே எப்பவுமே குடிகொண்டிருப்பார். அவர் யாருன்னா இப்போ பராசக்தியில் பார்த்தோன்னா ஐயா சொல்லுவாங்க, கலைஞர் ஐயா சொல்லுவாங்க, கண்ணதாசன் வந்து நீதிபதி நடித்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் படத்தில் வந்து ஒரு நீதிபதியாக நடித்தவர் தான் இந்த படத்துடைய அண்ணன் ஜெயமுருகன் சொல்லிட்டு, எங்களுடைய தயாரிப்பாளர், எங்களுடைய என்ன சொல்கிறது அண்ணன் தந்தையாக இருந்தாங்க, பெரும் உழைப்போட எங்களுக்கு பங்கு பெற்றவங்க, அவர் தான் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோஆப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது சின்னப்பான்னு சொல்லுவோம், எஸ்பி முருகேசன் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்பா அப்பா ஸ்தானத்தில் ஒரு பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு தாய் தந்தையாக கவனிச்சுக்கிட்டாங்க ஷூட்டிங்கில். எப்பவுமே நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் சாப்பாட்டில், அப்பப்போ வந்து பக்கத்துலேருந்து சாப்பாடு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் அந்த தாயார் நினச்சி வணங்குறேன். அந்த படத்தில் இடம்பெற்ற கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், அதில் வந்து சீனியர் வந்து வாலி சார். வாலி சார் அவர்கிட்ட வந்து எப்படி உங்களுக்கு பாடல் பெற்றாங்க? ஆமாம், வாலி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ், அவர் உச்சாணி எல்லாம் வந்து அவரோட நிழல் நிற்கும் போது ஒரு குளிர் தண்டல் தான். அவர் சொன்னார் ஒரு லாரன்ஸ் லக்ஷ்மி ராய்க்கு ஒரு பாடல் வேணும், கிளைமேக்ஸ் லீடு, அதை எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்து அந்த சாங்கே வந்து எல்லோரும் பாராட்டப்பட்ட சாங். அதனால் இன்றைக்கி வாலி சாரோட நான் வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்ல முடியும் ஒரு பெருமைக்குரிய காலம். அந்த படத்தினுடைய முதன்மை பாடலாசிரியர் கதாசிரியரான கலைஞரும் கூட. அதுதான் அது சொல்லி ஆகணுமே ஐயா, கலைஞருடைய அந்த பாடல் வீணையில் எடுவது வீணை காலமா, திருவாடுதுறையின் தோழிராகமானு, சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டில் பதிவு செய்த பாடல், அவர் 75 படங்களில் முதன்மையாக நம்ம பதிவு பண்ண பாடல், வெளிநாட்டில் போய் எடுத்து ஃபர்ஸ்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் பாடல். அப்படி அவர் உழைப்பை பார்த்தீங்கன்னா நம்மளை உட்கார வச்சு நம்ம முன்னையும் பாடல் எழுதி உடனே கொடுப்பார். அப்படி பெருமிக்க ஒரு மாபெரும் கவிஞர். அப்படி ஒரு பாடல் எழுதி வாங்கும்போது உங்களுக்கு நினைக்க தோணியிருக்கா,
ஐயா வந்து எழுத்து பணியிலே கொஞ்சம் நமக்கு வந்து அதிக நாள் ஒதுக்கியிருக்கலாம் அப்படின்ற நினைப்பு வந்துருக்கு. ஆமாம், அவருடைய எனக்கே தோணும், இவர் மட்டும் அரசியல் களத்துக்குள் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்துடைய ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியாக பேசுகின்ற ஒரு மாபெரும் கலைஞனாக எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி இந்த உலகம் பேசியிருக்கும் அப்படி இப்போ பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் என் தலைவர் வந்து பெரிய பாடலாசிரியர் மட்டுமல்ல உலகம் தெரிந்த மாபெரும் எழுத்தாளர். கவிப்பேரரசு வைரமுத்து, கவிப்பேரரசு அண்ணாவை பற்றி ஒரு கவிஞராக மட்டுமல்ல நல்ல குணம் படைத்த இதயம் படைத்த ஒரு மாபெரும் கவிப்பேரரசு. தலைவரோட நான் பலமுறை பார்ப்பேன். நான் ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் ஒர்க் பண்ணி ஷாஜகான் படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் பாட்டில் எழுது அந்த முதல் முதல் அந்த காட்சியும் ஐயா தலைவர் கலைஞரும் அண்ணன் பேரரசு கவிப்பேரரசும் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை பாராட்டினாங்க, முதல்ல அவர் தான் பாராட்டினாங்க. அப்போ ஐயா சொன்னால் இன்னைக்கு ஐயா தம்பி தூங்க மாட்டார் அப்படின்னு என்ன சொன்னார். அதனால் கவிப்பேரரசு அன்னைக்கு ரீசெண்டாக கூட ஷாஜகான் படத்தில் அவருடைய எக்ஸ்தலத்தில் அவர் வந்து அந்த டைரக்டர் கேட்ட ஒரு குத்துப்பாட்டு, அது குத்துப்பாட்டு தான் குத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது படித்தேன், எங்கள் டைரக்டர் அனுப்பிச்சிருந்தாரு, நான் படித்தேன். கவிப்பேரரசை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களையும் அன்பாக இருப்பதும் அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து இந்த சமூகத்துடைய விடியலாக இருப்ப காரணமே அதான் அன்பு காட்டுவது. அப்புறம் பா விஜய், பா விஜய் ஒரு நல்ல கவிஞர், வித்தக கவிஞர், ஐயாவால் ஒரு பட்டம் பெற்றவர், நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதர். இப்போ இந்த திரைப்படத்தில் பாடல் உருவாக்கத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து அவர் பராசக்தி படத்திற்கு பிறகு தன்னுடைய படத்தில் பாரதிதாசன் பாடல்களை வந்து பயன்படுத்தி, இதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு. ஏனென்றால் இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா பராசக்தியில் பாவேந்தர் பாரதிதாசன் கலைஞர் உ கருணாநிதி என்ற பாடல் எழுதியிருக்காங்க அந்த வரி. அப்போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தன்னுடைய 45 ஆண்டுகளுக்கு பிறகு பின்சிங்கம் படத்தில் கலைஞருடைய பாடலும் எழுதப்பட்டிருக்கிறது, திரு பாரதிதாசன் பாடலும் எழுதப்பட்டிருக்கிறதுன்றது மிக சிறப்பாகவே நான் நினைக்கிறேன். அதனால் பாரதிதாசன் என்கின்ற கலைஞருடைய பாலிக்கு ஒரு புகழ் கிடைச்சிருக்கு அவ்வளோ. இப்போ இந்த அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு ஓரங்க நாடகம் வந்து ப்ளே ஆகும், அதை அந்த ஐடியா எப்படி நீங்கள் கேட்டு பெற்றீங்களா இல்லை ஐயா வந்து ரெக்கமெண்ட் பண்ணா? ஐயா வந்து என்ன சொன்னார்னா, நான் அந்த ராஜா ராணி படத்தில் ஓரங்க நாடகம் வரும், மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓரங்க நாடகத்தை பதிவு பண்ணுறாரு. ஐயாவுடைய சிறப்பு என்னென்னா எல்லா படத்துலேயும் அந்த ஓரங்க நாடகத்தை பதிவு பண்ணுவார். அப்படி அந்த பதிவு பண்ணும்பொழுது பின்சிங்கத்தில் வேலு நாச்சியாருடைய ஓரங்க நாடகம் பதிவு பண்ணலாமான்னு என்ன கேட்டார். நான் அதை அங்கீகரிக்கேன், ஏன்னா வேலு நாச்சியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நம் படத்தில் பதிவு பண்ணுறோம், அதுவும் வரலாற்றா அப்படின்றது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை எடுக்க முடியுமான்னு ஒரு சின்ன டவுட்டில் கூட இருந்தாங்க, ஆனால் அது இல்லை ஐயா இல்லை என் மேலே ஒரு நம்பிக்கை எடுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் சிவகங்கை சீமை போய் அங்கே உட்காந்து ராஜா வீட்டில் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்து எப்படி பேக்ட்ராப் இருக்குது, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பண்ணாங்க, மரியாதைக்குரிய மாருதி கிட்டே போய் ஐயா கிட்டே போய் ட்ராயிங் பண்ணி அந்த ஸ்கெட்சை ஐயா கிட்டே கொடுத்து அதை ரசித்து அதைத்தான் நம்ம மீரா ஜாஸ்மினுக்கு அந்த உடையாக எல்லாருக்கும் போட்டு கிட்டத்தட்ட 5 நிமிடம் பதிவாக்க வேண்டிய அந்த படைப்பை, பாராட்டப்பட்ட படைப்பாக ஐயா எனக்கு ஒரு பெரிய கிரீடம் கொடுத்தாங்க. அதுதான் அந்த மேக்கிங், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோசியல் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற நீங்கள் அப்படியே போய் ஒரு எபிக் ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னும் போது அதை வந்து அந்த ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷனும் அந்த மேக்கிங் அந்த தருணம் உங்களுக்கு இந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இதுதான் தலைவர் கேட்டாங்க, கமர்ஷியலாக ஒரு டைரக்டர் படம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் பொன்னியின் செல்வன் கூட நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை எடுப்பேன், இல்லை பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுப்பேன் ஒரே ஒரு சான்று ஐயா கொடுத்தார். அந்த அதனால் இவர் கமர்ஷியல் டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி ஒரு வரலாற்று படத்தையும் என்னால் எடுக்க முடியுன்றத அது பெரிய ரெஃபர் பண்ணி நான் பண்ணும்போது எனக்கு அடுத்த படம் ஒரு பாகுபலி மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத கலைஞரையாவுக்கு நன்றி சொல்லிடுறேன். அவர் எழுதி கொடுத்த டைலாக் அப்படியே முழுவதுமே நீங்கள் வாங்கி எடுத்தீங்களா இல்லை அதில் எதாவது உங்களால் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு பேசுகிறதா சிரமம் அந்த மாதிரி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? தலைவருடைய எழுத்துக்களை மாற்றம் செய்வதன் வேலை அல்ல, ஏன்னா அவருடைய ஏற்றம் செய்வது தான் வேலை. சரியாக சொன்னீங்க. அப்போது தலைவருடைய எழுத்து எப்படின்னா நம்மளை வந்து பிரமிக்க வைக்கும். அப்படி நிறைய கவிதைகள் நம்ம சொல்லி பாடல் எழுதும். ஒரு வாட்டி நான் போய் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு சின்ன மீட்டர் தேவைப்படுது இந்த ஃபைட் சீன் எடுக்க போகிற கிளைமேக்ஸுக்கு, அது ஒரு மீட்டர் தேவைப்படுது, அதுக்கு எழுதி கொடுங்கயான்னு. அப்போ அண்ணன் வைரமுத்தண்ணவும் தலைவரை உட்காந்துருந்தாங்க 11:00. அப்போது வந்து நான் சொன்னேன், சரி ஒரு நகல் தான் ஐயா, நகல் மாதிரியே எனக்கு எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஆம்பளத்தோல்ல ஒரு பெண்ணு சாஞ்சா அது மல்லிப்பு வாசத்து கூட இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளத்தோல்ல சாயிறானா அது அப்பா அம்மா தங்க அண்ணன் அத்தனை பேரோட பாசண்டா, அதை குழி தோண்டி புதைச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். அது சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் பார்த்தாரு, பார்த்துட்டு இது நகல் நல்லா இருக்கே, இதை இந்த நீயே எழுதலாமே அப்படின்னு சொன்னார்.
நீ நல்லா டைலாக் எழுதுறீ அப்படின்னாரு. உண்மையிலேயே ஒரு மாபெரும் பரத்தை நான் பெற்றதாக நினைச்சேன். அவர் ஒரு டைலாக் எழுதுற மாபெரும் கலைஞர். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொன்னார், அதுவும் பதிவாச்சு இதுவும் பதிவாச்சு. அந்த படத்தில் ஐயாவுக்கு வந்து என்ன வசனகர்த்தாவாக வருவீங்கன்னு சொன்னதுக்கு ஐயாவுக்கு நன்றி. இப்போது அந்த திரைப்படம் வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த இத்தனை பணி அனுபவங்களுக்கு இடையில் அந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு அது ஸ்க்ரீனிங் ஆனவுடனே அவர் கலைஞர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நினைவுக்கா? எப்பவுமே தாய் மகனை பெற்று அவள் தொட்டியை போட்ட பிறகு ஒரு பெயர் வைப்பால் தெரியுமா, அந்த பெயர் என்னன்றது ஊரே எதிர்பார்த்துட்ருக்கோம். இவர் என்ன பெயர் வைக்க போகிறோன்னு. அதே மாதிரி தான் தலைவருடைய ஃபோர் ஃப்ரேமில் படம் பார்க்குறாங்க. எல்லா பத்திரிகைகளையும் ஐயா வந்து தமிழக முதல்வராக இருக்கிறாரு, எல்லா பத்திரிகையும் காத்திருக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. வெளியே வந்தார் படம் பார்த்துட்டு, எனக்கு ஈக்குவலாக டைரக்டர் வந்து கிளாப்ஸ் வாங்கியிருக்கிறாரு, ஒரு நல்ல பழத்தை எடுத்திருக்கிறாரு, அதனால் என்னை பாராட்டுவதும் டைரக்டரை பாராட்டுவதும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அது பெரிய அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் என் பக்கமும் பேட்டி கேட்டிருந்தாங்க. அதனால் ஐயாவுக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் இல்லை, என்னோட ஏழு தலைமுறையும் வாழ்ந்து கொண்டா ஐயாவுடைய பேரால தான், ஐயா கலைஞர் ஐயாவுடைய பேரால தான். அது மாதிரி அந்த படத்தை நிறைய விஐபி புடைசூழ அது நிறைய ஸ்க்ரீனிங் ஆகும்போது உங்களுக்கு நினைவில் இருக்கிற அடுத்தடுத்து இப்போ ரஜினி சார் பார்த்துருப்பாங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலியே இப்போ இப்போ இன்றைக்கி சிஎம் பார்த்துருப்பாரு, அதில் உங்களுக்கு நினைவில் இருக்கு? ஆமாம், எனக்கு வந்து படம் பார்த்தாங்க ஃபுல்லாக, முழு படத்தையும் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ரசித்தாங்க, ஏன்னா கமர்ஷியலாக இருக்கும் ஃபைட்டு. அவரே எப்படி பார்த்தாரு பார்த்து, நான் பக்கத்தில் உட்காந்துதான் இருந்தேன், நான் தலைவர் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உட்காந்தாங்க. படம் பார்த்துட்டு இரவு போய் ஒரு அவர் எழுதி கைப்பட ஒரு கடிதம் எழுதி ஒரு 20 வரிகள் இருக்கும், 25 வரிகள் இருக்கும். இந்த படத்தை பற்றி ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்கிறாங்க, இதில் வந்து மீரா ஜாஸ்மின் இன்ஸ்பெக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரோகிணி வந்து நடிகராக ஒரு வக்கீலாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை பண்ண இயக்குநருக்கும் ஐயா தலைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதை நான் மறுநாள் காலையில் எல்லா பத்திரமும் பப்ளிஷாச்சு. அதனால் இந்த டைமில் சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் நீங்கள் கதை விவாதம் ஆகட்டும் இதாகட்டும் தொடர்ந்து இதில் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க கவிஞர் எம்பி கனிமொழி அவர்கள், அவங்க இந்த குறித்து பேச வாய்ப்பு கிடைச்சு. ஆமாம், அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 படம் வந்து பார்த்துருப்பாங்க, ஏன்னா அந்த முழு படத்தையும் பார்த்துட்டு எங்கிட்ட பேசினாங்க, நல்லா எடுத்திருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, மௌனத்தில் ஒரு அற்புதமான அன்பு தெரியும் பார்த்தீங்களா, அந்த புன்னகையே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய கட்சி பொறுப்பில் கொடுப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஆரவாரமான பேசணுமோ அங்கே ஒரு கவித்துவமான வார்த்தைகள் இருக்கும். அந்த கவிஞர் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன், அக்காவுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் கமல் சார் வந்திருந்தார், அது நினைவு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. என்னென்னா தலைவர் கலைஞர் வைரமுத்து அண்ணா வந்து வீரரசு, அப்புறம் அண்ணா வாலி, கமல் சார். கமல் சார் வரும்பொழுதே எனக்கு கை குலுக்கிட்டு உள்ளே வந்தார், கம்பீரமாக வந்துட்டு மேடையில் எனக்கு அங்கே பேசினாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார், எப்படி நீங்கள் சுசல் அந்த பாடலை ஐயா பாடலை பதிவு பண்ணிவிங்க கேட்டாங்க. அதனால் கமல் சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த பெண் சிங்கம் திரைப்படத்து அவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு படத்திற்கும் அவருடைய அந்த ஆட்சி தருணத்தில் அவர் வசனம் எழுதும்போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு அவருடைய தொகையை வந்து முதலமைச்சர் நிவாரண நிதி அப்படியெல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த படத்திற்கு அவர் பெற்ற அந்த ஊதியத்தை அவர் கொடுத்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. உங்களுக்கு நீங்கள் அது நான் அந்த ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணேன், எங்களும் சந்தோஷமாக நிகழ்வு. ஒரு மனிதனுடைய உழைப்பையும் வேர்வையும் ரத்தத்தையும் சமூகத்துக்காகவே கொடுக்கும் நினச்சி வருவான் தலைவர் இல்லையா. அப்படிப்பட்ட தன்னுடைய 80 கால வாழ்க்கையை இந்த தமிழ் மண்ணுக்கே விதைச்சிருக்கிறார்னா அவர் எப்பயுமே இந்த சமூகத்தை பற்றி தான் சிந்திச்சிருக்காருன்னு அர்த்தம். தன் எழுத்தை கூட எழுத்தில் வருகின்ற ஊதியத்தை கூட ஒரு சமூக விடியலுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக கொடுக்கணுன்ற உயர்ந்த உள்ளம் இருக்கு இல்லையா, அதுதான் வரலாறு. அந்த வரலாறு தான் ஐயாவுடைய வரலாறாகவே இருக்கும். அப்படி அந்த பெண் சிங்கத்தினுடைய ஊதியத்தை முழு தொகையையும் தயாரிப்பாளர் கொடுத்த முழு தொகையும் கொடுத்துட்டு ஒரு ஆனந்தமாக அன்னைக்கு பெரிய டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க நினைக்கிற பெரிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. அன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது பெண் சிங்கம் என்பது அந்த வார்த்தை எங்கள் பதிவானதால் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து உங்களுடைய ஒரு பெண் சிங்கத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றோம். அதே மாதிரி அதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய டைரக்டர்ஸை மீட் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து இன்னொருத்தர் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து எடிட்டர் விடி விஜயன் சார், அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறீங்க, அவரே இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தரார். அந்த தருணம் அதாவது மகனுக்கு தந்தை கூடவே இருந்த ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி இந்த 2 படம் யாருன்னு நான் இருக்க சொல்லியிருப்பேன். அது வந்து பாட்டு ஒன்றை கேட்டேன் செம்பருத்தி அண்ணன் உதயசங்கர், அவர் திரைப்படக் கல்லூரி மாணவர்,
அவர்கிட்ட ஒர்க் பண்ண பிறகு அந்த எடிட்டிங் பயிற்சி தான் மீட்டு விஜயன் சாரோட. அப்போ லெனின் மீட்டு விஜயன் சாரோட நான் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய படங்களோட கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன்றதை விட அவர் என் மேல் அப்பொழுது உதவி இயக்குனராக இருந்து நான் உள்ளே இருக்கிறேன். எனக்கு தான் முதல் சம்பளத்தையே கொடுப்பார், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்பார். அந்த கருணை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி என் முதல் படத்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பென்சிங்கத்துக்கு அவர் எடிட்டிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இன்னும் அடுத்த படத்துக்கும் அவர் தான் ஒர்க் பண்ண போகிறாருன்றதை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவிச்சுக்கொள்ள. அதே மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர் நிறைய இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரில. எம்ஜிஆரை தவிர சிவாஜி உட்பட அன்றைக்கி இருந்த முன்னணி நடிகர்கள் ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த் அப்படி அத்தனை பேரையும் இயக்க பெருமை திரு ஆர் வி உதயகுமாருக்கு உண்டு. அவரோடு நீங்கள் பணியாற்றி. ஆமாம், அண்ணனுடைய பணியாற்றுவது யாருன்னா அப்பையான்னு சொல்லிட்டு ஒரு மாமா. அவர் மூலியமாக தான் அண்ணனை நான் பழக்கப்பட்டு போய் சேர்ந்தேன். ஏன்னா அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தே கடினம் இல்லையா, சேர்ந்தேன். இன்றை வரை என் மேல் பாசமாக, இப்போ டாக்டர் பட்டம் வாங்கும் போது அண்ணன் என்னை பாராட்டாங்க, உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. என்னடா எங்கிட்ட சொல்லவே இல்லை, சந்தோஷமாக இருக்கடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணிக்கிட்டே சொல்லணும்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அண்ணங்கிட்ட பணியாற்றிய அந்த சின்ன ராமசாமி பெரிய ராமசாமின்னு அண்ணன் நடித்த படம், அதில் நான் ஜாயின் பண்ணுறேன். பட் அவரோட உதவி இயக்குனர் சொல்கிறதையும் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். டிஃப்ரெண்ட் திங்கிங், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நம்ம ஆர் பார்த்திபன் சார், அவரு உடைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்த்திபன் சார் வந்து என்னுடைய தாய் குரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் வீட்டு வாசலில் புதிய பாதை நான் அலங்கார தேட்டரில் படம் பார்த்துட்டு நான் அப்படியே சொக்கி போயிட்டேன். அந்த படத்தை பார்த்து எல்லாருமே சொக்கினாங்க, நான் அதிகமாக சொக்கிட்டேன். தேட்டரை உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவேன் அவர் படம் பார்த்துட்டு. அப்படிப்பட்ட போய் வீட்டில் வாய்ப்பு கேட்டேன். அந்த டைமில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் காலம் கடந்து அவரோட பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் ஒரு கடினமான உழைப்பாளி, அறிவு சிந்தனையோடு வந்த ஒரு உழைப்பாளி. பார்த்திபன் சாருடைய பணி, ஒரு படம் ஒர்க் பண்ணாவே அவன் வெற்றி பெறலான்றதுக்கு காரணம் இன்னைக்கு எச் வினோத் டைரக்டராக, பெரிய டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து அவர்கிட்ட அன்பாக இருப்பார். அது அவருடைய கோபங்கள் கூட ஒரு அறிவை பிரதிபலிக்கும். அதுதான் வந்து பார்த்திபன் சார் அவங்களை ஹோல்டு பண்ணுற மாதிரி ஹோல்டு பண்ணும். அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக பல கோணங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா. ஐயோ, அவர் பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவருக்கு வந்து உண்மையாகவே அவர் பாதம் தொட்டு நான் இந்த டைமில் வணங்கிக்கிறேன். அது மாதிரி நிறைய ஹிட் மூவிலாம் கொடுத்துருந்த டிவி சீரியலில் பெரிய ஒரு திருப்பி பார்க்க வைத்த டைரக்டர் திரு கே ராஜேஸ்வர், அவரோடு பண்ணி கே ராஜேஸ்வர் அமரன் படம் பண்ணியிருக்கிறாங்க, சீவலபெரி பாண்டி படம் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த கல்லூரி முடித்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணேன். அந்த நினைவு வந்து இப்போ நான் டாக்டர் பட்டவொன்னே சொன்ன ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த நேரத்தில் கே ராஜேஸ்வர் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். அவரோட உதவிக்காக இருந்திருக்கிறேன். வி பிரபாகர், அவர் பிரபாகர் சார் நான் ஒர்க் பண்ணேன். ரைட்டர் அசோசியேஷன் பெரிய அவருக்கு அண்ணன் தான் வந்து ஒரு மெகா சீரியலுக்கு நான் தான் அதுக்கு டைரக்டராக நான் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் கே லோக்சந்தர் நான் சொல்லி ஆகணும், என் முதல் அவரோட ஒர்க் பண்ண. அவர் மணிரத்னம் சாரோட நாயகன், மௌனராகம், கீதாஞ்சலி, அக்னிநட்சத்திரம், இதய திருடா, அஞ்சலின்னு அஞ்சு படங்கள்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர்கிட்ட தான் திரைக்கதை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி ஒரு திரைக்கதையை கற்றுக்கொண்டதால் தான் என் நான் சினிமாவில் நிமிர்ந்து நான் நிற்க முடியுதுன்றதை இந்த தொலைக்காட்சி மூலம் தெரிவித்தேன். கலைஞர் மாதிரி ஒருத்தர் முன்னால் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்க முடியுதா? கண்டிப்பாக. இவங்க எல்லாருமே உங்களுக்கு பேசுறாங்க. அதே மாதிரி வித்யாதரன் சார், வித்யாசாரன் சொல்ல ஒரு அற்புதமான டாக்டர். ஒரு ஆக்சுவல் டாக்டர் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. தர்மசீலனுக்கெலாம் டைலாக் எழுதியிருக்கிறாரு, கதை வசனம் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் என்னென்னா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு இயக்குனர் என்னை பக்கத்தில் அவர் குயிப் நேற்று கூட பேசும்போது கூட என்ன வழி அப்படின்வாரு. அவர்கிட்ட சரத்குமார் சாரோட ஒரு அற்புதமான பயணம். சரஸ்வரை சொல்ல போனோன்னா வித்யாதரன் சாரும் சரஸ்வரம் ஷூட்டாக இருக்கும், நான் கோடாக்டராக பணிபுரிஞ்சேன். அப்போது அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது நிறைய. சரஸ்வர் கூட பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நல்ல ஒரு கலைஞர், அற்புதமான ஒரு படைப்பாளி. நடிச்சு நடிப்பு வந்துட்டார்னா அப்படியே ஒன்று ஒரு சிவாஜி சார் பார்க்கலாம். அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் அன்னை ராதிகா மேடம், ரெண்டு பேருமே அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே உண்டு. உங்கள் திரைப்பயணத்தில் சில குறிப்பிடத்தகுந்த இன்னும் சில ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து டைரக்டர். அண்டு நமக்கு ஒரு நடிப்பு பரிமாணத்தில் வித்தியாசமாக சொன்னால் டைரக்டர் மணிவண்ணன் சார், அவரோடு அனுபவம். மணிவண்ணன் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பகுத்தறிவாளன் சிந்தனையோட ஒரு அறிவார்ந்த ஒரு அற்புதமான சிந்தனை படைத்த ஒரு கலைஞர். அவருடைய படங்கள், இயக்குநர்கள் படங்கள் நிறைய பார்த்துருப்போம். அவரோட பழகிற வாய்ப்பு வந்து கிழக்கு மேற்கும் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அவரோட பணிந்த 40 நாட்களும் ஒரு எளிமையாக இருந்தது, வலிமையாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். அது மாதிரி இப்போ இன்றைக்கி என்றைக்குமே ஒரு நகைச்சுவையில் கோல் வச்சு கொண்டு இருக்கிற
நடிகர் வடிவேலோடு உங்களுக்கு. ஆமாம், வடிவேல் சாரோடையும் நான் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். கலைஞர் சாரோட படம், அந்த படத்தை நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டோன்னா இயல்பாக இருப்பேன், இயல்பான நடிப்பு, இயல்பான வாழ்க்கை. யார் மணியும் அந்த படைப்பை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறத முள் வாங்கிக்கிட்டு அது வேறு மாதிரி சொல்லுவார். ஷூட்டிங்ஸ் பண்ணும்போது சிரிப்போம், அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர். சார், இது எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் ஸோ பல நேரங்களில் பார்க்கும்போது சிங்கிள் ஒரு ஷார்ட்லேயே நிறைய மாடலோசனையோட டெலிவரி பண்ணுறாங்க, அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னா மற்ற நடிகர்கள்லாம் பயிற்சி எடுத்துப்பாங்க தனக்குள்ள மாடுலேஷனை. இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா, இப்போ வடிவேல் சார் சும்மா வரல, இந்த ஒரு பாதம் எடுத்து வைக்கும்போது அதை எத்தனை வழியோடு வந்திருப்பார் தான். அப்படி வந்து அற்புதமாக அவருடைய பாடி லாங்குவேஜ் உருவாக்கி கத் லேர்ன் டு லெசன் தானே கற்றுக்கிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்தா தெரியும், மாமனன் படத்தில், அண்ணன் உதயா படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய தேவர் மகனையும் சரி, அவருடைய வேறுபட்ட மாமனனில் தெரியும், மக்கள் ரசித்தாங்களே. அது என்ன காரணம், இன்னும் அவர் நடித்துக்கொண்டே இருப்பார். பெரும் திறன் படைத்த ஒரு அண்ணனுக்கு, வடிவேல் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன். அதுமாதிரி நெப்போலியன் சார், நெப்போலியன் சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிழக்கு மேற்கு படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்து நைட் ஒரு மணி கூட வல்லமாக வருவார். நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம், வந்து பார்த்தேன் நின்று பார்த்துட்டு நல்லா பழுதுறீங்க அப்படின்வாரு. ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் ஒரு நல்ல உணர்வோடு நல்ல ஒரு படைப்பாளனாக வந்து கூடவே இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி அண்ணன் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நாங்கள் உங்களோட இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், ஒரு ப்ரைவேட்டாக உங்ககிட்ட பேசுகிறதாகட்டும், நிறைய எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறீங்க. நாங்கள் நீங்கள் நாடகம் நடிச்சிருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது அந்த அனுபவம் என்ன, அது எப்படி உங்களுக்கு அந்த அந்த ஏரியாவிலே உங்களுடைய ஆர்வம் எப்படி பிரதிபலிக்கும்? எல்லா மனிதர்களும் நாடக நடிகர்கள் தான் இல்லையா, நீங்கள் கூட நடிப்பீங்க. அது என்ன, அந்த கூச்சத்தன்மை வெளியே போகும்போது ஒரு நடிகர் வெளியே வரும் இல்லையா. யார் முன்னே எப்பயும் நடிக்கணும். எனக்கு சிறு வயசுலேருந்தே நான் வந்து நடிக்கணும்னா எண்ணிக்கல, ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க ஏதோ உங்கள்கிட்ட இருக்குது, நீ உங்களை சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க நீ நல்லா நடிக்கணும் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கரெக்டாக நான் பிஏ படிக்கும்போது நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக சூரசம்பார் நாடகத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கு என்னென்னா எனக்கு ஒரு நாடக கலை குரு வந்திருக்காரு. இதில் சினிமாவில் ஏதாவது கெஸ்ட் ரோல் வந்திருக்கு? ஆமாம் ஆமாம், கிழக்கு மேற்கும் படத்தில் ஒரு 60 வயதான ஒரு கிழவனாக வந்து நெப்போலியன் சாரையும் தேவயானையும் துரத்திட்டு போவேன். அது வந்து அண்ணன் நடிக்க வச்சாங்க, அப்புறம் வி பிரபாகரனை நடிக்க வச்சாங்க, ஜனகராஜ் சாரோட நடித்த அந்த படம் அண்ணன் நடிக்க வச்சாங்க. ஒரு நடிகனாக நமக்குள்ளே இருக்க உணர்வுகளை வந்து வெளிக்காட்டுவது ஒரு இயக்குனர், அது உள்ளே இருக்காங்க. அப்போ இனி சினிமாவில் நாங்கள் திரையில் பார்க்கலாமா உங்களை? ஒரு இயக்குனராக பார்த்துட்டீங்க, அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்ன கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வச்சுருக்கீங்க? அடுத்த படைப்பு வந்து ஒரு நல்ல படைப்பு. ஏன்னா ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க, நான் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணேன். அந்த ஒரு பெரும் வாய்ப்பு. இப்போ அடுத்தது கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நான் பண்ண போகிறேன், பாடலோடு பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். இந்த வெற்றி படம் மக்கள் கொண்டாடுவாங்க நம்பிக்கை இருக்குது. விரைவில் எதிர்பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.